வணக்கம் நண்பா நண்பி, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். போன எபிசோட மீரா யானியோட கடந்த காலத்தை பத்தி பார்த்தோம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். அவசரப்பட வேணாம், நாம அவங்களோட மறைவிடத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சா கூட நம்ம கிட்ட போதுமான ஆள் பலம் இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க இடத்த கண்டுபிடிப்போம், அங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இவன் சொல்றதும் சரிதான். உடனே அவங்க அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போக, இங்க அதிக பேர் இல்ல, சோ நானும் லிசனும் உள்ள போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்குறோம். நீங்க ஏதாவது தப்பு நடந்தா உடனே மார்ஷல் கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே ரெண்டு பேரும் உள்ள போய் அந்த சரக்கு வண்டியை ஏறிக்க பாக்க, அப்ப அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட ரெண்டு பேரும் மாட்டிக்க, ஐயோ இப்ப என்ன பண்றது, உடனே உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டு வர. யார் நீங்க, எப்படி எங்களோட மறைவிடத்தை கண்டுபிடிச்சீங்க? அது சரி, உங்களை பார்த்தா கூராணுவத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கு. அப்ப தலைவன் வந்து, நான் தான் தளபதி சீமா ஜாய், என் அப்பா பேரு சீமா ஜின், இவன் என்னோட எடுபடி. யாரு, நானா? ஆமா நீதான். அங்க என்னடா குசு குசு? ஒன்னும் இல்ல, நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். என் அப்பா யாருன்னு தெரியும்ல, நீ மட்டும் எங்களை விட்டுட்டனா நான் என் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நிறைய பணம் தர சொல்றேன். அதெல்லாம் சரி, நீ மார்ஷலோட பையன் நான் எப்படி நம்புறது? என்னோட ஃபேண்ட் பாக்கெட்ல ஒரு டோக்கன் இருக்கு, அதை எடுத்து பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. உடனே அவ அதை எடுத்து ஓபன் பண்ண, உடனே ஒரு புகை மாதிரி ஒண்ணு வெளியே வர, அதை சுவாசிச்சதும் அவன் மயங்கிடறான். என்னடா அது, மயக்கிற மருந்து. சரி, என்னோட கொண்டையில இருக்கிற பின்ன எடு. என்ன பின்னுப்பா? ஆ சரி. உடனே தலைவி அதை எடுக்க, அப்ப தலைவன் எதிர்பாராம தலைவி ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிடறான். இவ ஒரு பொண்ணா, என்ன பாக்குற, வா வந்த வேலையை முடிச்சிட்டு. உடனே சரக்கு வண்டியை இடிச்சிட்டு அவங்க கிளம்ப, கட்பனா ஜின்னாட்டோட மார்ஷல காட்டுறாங்க. யாருன்னு தெரியுதா? நம்ம மிங்லா தான். பட் இந்த காலகட்டத்துல இவனோட பேரு இங்கா. உயிர் சேதம் இல்லையே? இல்ல தலைவரே, நம்ம உளவாளி சொன்ன மாதிரி போலியான சரக்கு வண்டியை உருவாக்கி வேணுனே அவங்க கண்ணில் படுற மாதிரி பண்ண, அந்த வண்டியை தான் அவங்க எரிச்சாங்க. இப்ப நம்ம உளவாளிய அவங்க கண்டிப்பா நம்புவாங்க. கட்பண தலைவி இன்ஃபார்ம் பண்ணாம போனதால மார்ஷல் வந்து தலைவிய சகட்ட மேனைக்கு திட்டி, நீ பண்ணது பெரிய தப்பு, அதனால முகாம சொத்தி 20 ரவுண்ட் ஓடு. அப்புறம் நீ தானே லீசன்? ஆமா நான் தான். உன்னாலதான் என் மகன் உயிரோட இருக்கான், அதனால நான் உன்னோட பதவியை உயர்த்துறேன். இனிமே நீ தளபதி காவுக்கு கீழே வேலை செய்வ. என்னோட பதவி உயர்த்தினதுக்கு நன்றி மார்ஷல், ஆனா நான் தளபதி காவ் டீம்ல இருக்கிறத விட தளபதி ஜாய்க்கு தான் சேவை பண்ண நான் ஆசைப்படுறேன். எதனால? எதனாலனா தளபதி காவ் டீம்ல நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க, அங்க போனா நான் தனியா தெரிய மாட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தளபதி மேல மட்டும் தப்பு இல்ல, ஏமலையும் தப்பு இருக்கு. நீ திறமசாலி மட்டும் இல்ல, நீ பண்ண தப்ப கூட ஒத்துக்கிற. இந்த மாதிரி ஒருத்த என் மகனோட டீம்ல இருக்கிறது என் மகன் தான் கொடுத்து வச்சிருக்கணும், அதனால இனிமே நான் உன்னை செஞ்சுரியனா உன்னோட பதவியே உயர்த்துறேன், அதனால நீ எப்பவுமே தளபதி கூடவே இருக்கலாம். வாங்கியூ, இப்ப உனக்கு புரியும் இந்த இடத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா இங்க நடக்கிற போர் ஒரு சதுரங்கம் மாதிரி, எப்ப நம்மள வெட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால நீ எப்பவுமே கவனமா இருக்கணும். கட்பண்ணா தலைவி பண்ண தப்புக்கு கிரவுண்ட சுத்தி 20 ரவுண்ட் ஓட. லிசன், என்ன பண்ற, அவளை தடுக்க போறேன். அப்படி பண்ணத இது மார்ஷலோட உத்தரவு, அதை யாருமே மீறக்கூடாது. ஆனா பொம்பளை புள்ளாவ இவளை வயிற்ற சம்மந்து எப்படி ஓடுவா? இப்ப நீ என்ன சொன்ன, ஏன் உனக்கு காதை கேக்கலையா? நீ எப்படி அவங்க ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச? இதெல்லாம் பெரியவங்க விஷயம் தம்பி. லிசன், இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாத, கவலைப்படாத, யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கட்பண்ணா தலைவி தன்னோட பனிஷ்மெண்ட்டை முடிச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம தலைவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க வரான். நண்பா, தளபதி குளிக்கிறாரு, நான் அவருக்கு போய் கம்பெனி குடுக்கறேன். டேய் நீ ராயோட குளி, நான் தளபதியோட குளிக்கிறேன். தலைவா உடனே உள்ள போக, இவன் ஏன் உள்ள வந்தான்? நண்பா, என்ன ட்ரெஸ் கைட்டாம குளிக்கிற? மாமா, நான் ட்ரெஸ்ஸோட குளிப்பேன் இல்ல ட்ரெஸ் இல்லாம குளிப்பேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? டேய் நீ என்ன? தளபதி பயப்படாதீங்க, நான் எதையும் பாக்கல. இப்ப என்ன சொன்ன, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். என்ன லீசன், என்னப்பா சத்தம்? ஒன்னும் இல்ல. டேய் தளபதி கோவப்படாதீங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன், நீங்க உடனே இங்க இருந்து ஓடி போயிருங்க. உடனே தலைவன் அவங்களை போய் தண்ணியில முக்க, அப்ப தலைவி அங்கிருந்து ஓட, அப்ப போற அவசரத்துல அவளோட கர்சீப்ப விட்டுட்டு போறா. அத வந்து நம்ம தலைவன் எடுத்துக்கிறான். நம்ம பொண்ணுன்னு அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஒருவேளை நம்மள ஃபுல்லா பாத்துட்டானோ? இல்லையே, அவன் உள்ள வந்ததும் நான் திரும்பிக்கிட்டேனே. அப்ப எப்படி நான் ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சான்? உடனே தலைவி அடுத்த நாள் தலைவனை பார்த்து, டேய் எப்படி கண்டுபிடிச்ச? நான் பார்த்தேன். என்னத்த பாத்த? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம சரக்கு வண்டி எரிக்கும் போது அப்ப மாட்டிக்கிட்டோம்ல, அப்ப நீங்க ஏன் மேல விழுந்தப்ப நான் பார்த்தேன். ஆனா முழுசா பாக்கல. முழுசா பாக்கலையா? அப்படி என்னத்த பாத்த? சத்தியமான தப்பானதை பாக்கல. சரி, இத பத்தி நீ யாருகிட்டயும் சொல்லலையே. நான் யாருகிட்டயும் சொல்லல. உண்மையாவா? கடவுள் சத்தியமா? நான் யாருகிட்டயும் சொல்லல. சரி, ஆனா நேற்று நைட் நீ பண்ணதுக்கு நான் உனக்கு கொன்னு இருக்கணும், ஆனா என்ன காப்பாத்தணும் தான் அப்படி பண்ண, அதனால நான் உன மன்னிச்சு விட்டுறேன். சரி, எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்ன உதவி? இன்னைக்கு முன்னாவுக்கு பிறந்த நாள், அவனை சந்தோஷப்படுத்த என் கையாலே நான் உனக்கு சமைச்சு தரணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். தளபதி நமக்கு சமைக்கலாம் வராது, அதெல்லாம் எனக்கு தெரியாது,
நீதான் எனக்கு சமையல பத்தி சொல்லி கொடுக்கணும். சரி வாங்க, எனக்கு தெரிஞ்ச வித்தையே நான் சொல்லி தரேன். உடனே தலைவி முன்னாவுக்கு அதை எடுத்துட்டு போய் தர, கட்பனா மார்ஷல் வந்து, தலைவி யாரு, அவன் எங்கிருந்து வரான்னு விசாரிக்க சொல்ல, சொல்லு அவன் யாரு, அவன் ஒரு அகதிதான், நடந்த போர்ல அவனோட குடும்பம் கொல்லப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்ல அவன் ஒரு திருடனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான், அப்படின்னா அவன நாம நம்பலாம். கட்பனா இன்காவை கட்ட, அப்ப அவனோட உளவாளி வரான், அது வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் தான். லீசன், நம்ம பிளான் படி அவங்க உன்ன நம்பிட்டாங்க, சோ நாளைக்கு நான் அமைதி உடன்படிக்கைக்கு அங்க வருவேன், அப்ப நீ என்ன தாக்க வர மாதிரி அந்த சீமா ஜின்னு இந்த விஷ கத்தியை யூஸ் பண்ணி தாக்குற. இப்ப அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடக்க, ஆனா அவங்க பிளான் படி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. அப்ப சடனா தலைவன் வந்து ஜின்ன கொல்ல பாக்க, அப்ப தலைவி கிளற பாத்து அவன் கையில வெட்டிடுறா. உடனே தலைவன் மாட்டிக்க போறான்னு இன்கம் வந்து வேணும்னு தலைவன் கூட சண்டை போடுற மாதிரி அவனை அடிச்சு பறக்க விட, அப்பா அதை யூஸ் பண்ணி தலைவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். தளபதி, உடனே அது யாருன்னு போய் பாரு. முன்னா, நம்ம முகாம்ல இருக்கிற எல்லாரையும் தேடி வலது கையில வெட்டை காய இருக்கான்னு பாரு. மார்ஷல், பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி என்ன கொல்ல பாத்திருக்கீங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், வாங்க போலாம். உடனே அவன் கிளம்ப, இதே நேரத்தை எல்லாரோட ரூம்லயும் முன்னா தேடிட்டு இருக்க, அப்ப நம்ம தலைவர் ரூமுக்கு வரான். என்ன முன்னா, நான் அந்த கில்லர்னு நினைக்கிறியா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப முன்னா தலைவியோட கர்ச்சிப்பை பாக்க, லீசன், இந்த கர்ச்சிப் உங்ககிட்ட எப்படி, என்னோட கர்ச்சிப் என்கிட்ட தானே இருக்கும். சீஃப், இந்த இடத்த தேடி பார்த்தோம், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல, சரி நீங்க கிளம்புங்க. உடனே எல்லாரும் போக, சொல்லு லீசன், இது தளபதியோட கர்ச்சிப், இது எப்படி உங்ககிட்ட, ஓ அதுவா நண்பா, என் ஆளோட கர்ச்சிப் என்கிட்ட இல்லாம உங்ககிட்டவா இருக்கும். லீசன், தளபதி பத்தி தப்பா பேசாத. டே முன்னா, நான் உண்மையதான்டா சொல்றேன், நானும் தளபதியும் லவ் பண்றோம். உடனே முன்னா காண்டாகி தலைவன் கூட சண்டை போட, அப்ப தலைவன் வேணும்னே அதே கையில வெட்டுவாங்க. அப்ப கரெக்டா தலைவி உள்ளவரா, எதுக்கிட்ட ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க, அங்க என் அப்பாவை ஒருத்தன் கொல்ல வந்திருக்கான், அது யாருன்னு தெரியல, இங்க நீங்க என்னன்னா தேவையில்லாம சண்டை போடுறீங்க. சரி சொல்லுங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, அது வந்து ஒண்ணும் இல்ல, சொல்ல மாட்டீங்களே, நான் உங்க தளபதி, அதனால ஒரு வாரத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்றேன், நீங்க உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி போக, நீ என்னமா இங்க, நான் உன்னோட சீனியர், சோ நீ என்ன தளபதின்னு கூப்பிடு. சரிங்க தளபதி, நீங்க என்ன இந்த பக்கம், எதுக்கு முன்னா உன்னையும் சண்டை போட்டீங்க, ஓ அதுவா, அவனுக்கு நான் சிரிச்சது பிடிக்கல, அதான் என் கூட சண்டை போட்டான், நீ உண்மையை சொல்ல மாட்ட, சரி இந்தா உன்னோட காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க உன்னோட கையை கட்டு. பரவாயில்ல தளபதி, மருத்துவர் என் காயத்துக்கு மருந்து போட்டு கட்டி விட்டாரு, சோ அந்த மருந்து தேவையில்லை, ஏதோ தப்பா இருக்கு. லீசன், உன் கை கட்டை ரிமூவ் பண்ணு. உடனே தலைவன் அதை ரிமூவ் பண்ண போக, அப்ப கில்லரை பிடிச்சதா யாரோ வந்து சொல்ல, உடனே தலைவி அங்கிருந்து கிளம்புறா. நல்ல வேலை நான் மாட்டல. கட்பனா தலைவி அந்த கில்லரை போய் பார்க்க, தளபதி ஜாய், நீங்க என்ன இங்க, நான் இவனை விசாரிக்கணும். தேவையில்லை, நான் இவனை விசாரிச்சுட்டேன், இவன் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான், இருக்கலாம், இருந்தாலும் நான் இவன் தான் அந்த கில்லரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உடனே தலைவி அவன் கையில அந்த காயம் இருக்கான்னு பாக்க, காயம் இருக்கு, ஆனா வந்தவன் இவனை மாதிரி இல்லையே. சரி சொல்லு, நீ யார் அனுப்பி இங்க வந்த. அப்பா அவன் வேணுனே கூநாட்டோட அரசரை பத்தி தப்பு தப்பா பேச, உடனே கோவப்பட்டு தளபதி கா வந்து அவனை கொன்னுடுறான். தளபதி கா, ஏன் அவனை கொன்னீங்க, இவன் நம்ம அரசரை பத்தி தப்பா பேசினான், அதனாலதான் இவனை நான் கொன்னேன், ஆனா இவனை யார் அனுப்புனதுன்னு இவனும் சொல்லலையே, நான் இவனை எவ்வளவு அடிச்சு கேட்டுட்டேன், இவன் எதுவும் சொல்லல, சோ நீ கேட்டாலும் அவன் எதுவும் சொல்ல போறது இல்ல, அதனால இவன் நமக்கு பயன்பட மாட்டான். உடனே தலைவி அத பத்தி அவ அப்பா கிட்ட சொல்ல, தளபதி கா பண்ணது தப்புதான், ஆனா அரசரை பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் அவங்கள கொள்ளதான் செய்வாங்க, அதனாலதான் அவன் அப்படி பண்ணிருக்கான், சோ நீ இதை பெருசுப்படுத்தாம போய் உன்னோட வேலையை பாரு. கட் பண்ண தளபதி கா வந்து சரக்கு சாப்பிட, அந்த ஜாய் ஒரு பொடிய, அவன் என்ன பார்த்து கேள்வி கேக்குறான், அவன் மட்டும் நடக்கிற போர்ல வெற்றி பெற்றானா, மார்ஷலுக்கு அடுத்தபடியா அவன் வந்துருவான். காவ், நீ இந்த விஷயத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அது ஜாய் இல்ல, இளவரசி வாங்கி என்ன சொல்ற, ஆமா நான் ஜாய பாத்திருக்கேன், அதே மாதிரி வாங்கியுமே பாத்திருக்கேன், சோ ஜாயா வந்திருக்கிறது உண்மையிலேயே ஜாய் இல்ல, மார்ஷலோட பொண்ணு வாங்கி. ஒரு பொம்பளை புள்ளைக்கு எவ்வளவு தைரியம், என்னையே எதிர்த்து பேசுறா. காய், நான் சொன்னதை பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, இது பரம ரகசியமா இருக்கணும். இப்ப அடுத்த நாள் தலைவி ஒரு பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிய வர, கேள்விப்பட்டியா மாமா, நம்ம தளபதி ஒரு பொண்ணா, டேய் வாய்ப்பே இல்ல மாமா, தளபதி பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க, ஏன் ஆம்பளை பசங்க அழகா இருக்க மாட்டாங்களா, சரி நீ சொல்றது உண்மைதான், ஆனா தளபதி ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம அவங்க வந்ததும் அவங்க ட்ரெஸ்ஸ கைட்டணும், அப்ப தெரியும் அவங்க ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையான்னு. அப்ப அதை கேட்ட முன்னா உடனே அவங்களை போட்டு அடிக்க, இங்க என்ன பிரச்சனை மார்ஷல், இங்க ஒரு வதந்தி பரவுது. என்ன வதந்தி, நம்ம தளபதி ஜாய் ஒரு பொண்ணா, நாங்க அதை சொல்லும் போது இவன் அதை கேட்டு எங்களை அடிச்சிட்டான், சோ தளபதி இது உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்க ட்ரெஸ்ஸ கைட்டணும், என்னோட சக வீரர்களை என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு பொண்ணுதான், என் பேரு சீமா வாங்கி. அப்ப போர் முரசு சத்தம் கேட்க, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம், நீங்க உடனே போருக்கு போங்க. உடனே எல்லாரும் போருக்கு போக இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.